அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவில் என்ன பார்த்தீங்கன்னா, சாலிடு 2100 ப்ரோ செட்டாப் பாக்ஸை பற்றி பார்ப்போம். இதுதான் செட்டாப் பாக்ஸ். இது ரேட்டு 1500 போட்டிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஏவி பின்னு ஒன்று, சார்ஜிங் அடாப்டரு. சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 12 1 ஆம்பியர். ரிமோட் ஒன்று, ரிமோட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, டிசைன் நல்லாயிருக்கு. செட்டப் பாக்ஸு இது ஒன்றும் இல்லைங்க, மண் ஆகிட்டு இருக்கு. வச்சு வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வீடியோ போடலாம் வீடியோ போடலாம் மறந்தாச்சு. வேறு ஒரு ஒர்க் இருந்தாலும் போயிடுச்சு. இப்போ ரிட்டன் வந்திருக்கோம். முன்னாடி வியூவு, முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பவர் பட்டனு, ஒரு மெனு, ப்ளஸ் ஆர் மைனஸ் சேனலு, ப்ளஸ் ஆர் மைனஸு, ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டு. பேக் சைடு பார்த்திங்கன்னா 12 பின்னு, ஏபி, ஹெச்டிஎம்ஐ, யூஎஸ்பி, ஒரு எல்எம்பி லைன் அவுட்டு. இது பாருங்கள், ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்குது. 2020 வந்தது பாக்ஸு. வாங்க இதை போய் செட்டப் பண்ணி டிவி எப்படி சேனலால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஸ்க்கு தான் செட்டப் பண்ணுறோம். ஆல்ரெடி டிஸ் இருக்குது. டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் சுவிட்செல்லாம் இங்கே ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு. அறுபத்தி ஆறு 68 ரெண்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்என்பி. இது பாருங்கள் டிஸ்க் சுவிட்சு இருக்குது. நம்ம போய் கீழே போயிட்டு செட் பண்ணி பார்ப்போம். இது எல்என்பி பின்னு, ஹெச்டிஎம்ஐ, இது வந்து ஆடியோ அவுட்டு, இது வந்து 12 சேனலு. சிக்னல் பாருங்க, 74 கெயின் கிடைக்குது. மெனு
இன்ஸ்டலேஷன் ஐபிடிவி இது வந்து மெயின் ஆப்ஷனு. இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம் பாருங்க. இன்டர்வல் சாட்டு அறுபத்தாறு செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து 68 அதில் டிஸ் சுவிட்ச் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ரெண்டு செலக்ஷன் பண்ணி ஸ்கேன் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட்டு ஸ்கேன் ஆகும். சேனல் முடிஞ்சிருச்சு, ஓகே பண்ணுவோம். சீக்கிரம் இல்லை